சுசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலாநிதயே நமஹ. புன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் 31வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம். இப்போ காட்சி என்னன்னா, முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம் சேப்பங்கிழங்கு குதியல்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி பரத்வாஜர் ஆசிரமத்திலே ஜம்முன்னு ராமபிரானும் வானரர்களும் விருந்து உண்கிறார்கள். அதே சமயம் ராமனுடைய சிந்தனை எல்லாம் பரதனை நோக்கி இருக்கு. ராமன் என்ன நினைச்சான், இப்போ நாம இங்க விருந்து சாப்பிட்றோம்னு சொல்லி இங்கேயே இருந்துட்டோம்னா இப்போ தாமதமாகுது, 14 வருஷம் பூர்த்தி ஆயிடுது, ராமன் இன்னும் வரலையே. அப்போ அயோத்திக்கு வெளியில புறநகர்ல நந்தி கிராமத்தில் காத்திருக்கும் பரதன், ஐயோ ராமன் சொன்னபடி வரவில்லையே, என்னை வஞ்சித்து விட்டானோ என்று கருதி பரதன் அக்னி பிரவேசம் பண்ணிடுவான் இல்லையா. அதே சமயம் ஒரு ரிஷி கூப்பிட்டு விருந்து சாப்பிடுன்னு சொன்னா முனிவருடைய வாக்கையும் மறுக்க முடியாது. அப்போ ஒரு முனிவர் விருந்துன்னு கூப்பிட்டா உட்காந்து சாப்பிட்டாகணும். ஆனா இங்க உட்காந்து சாப்பிட்டா சொன்ன நேரத்துக்கு பரதன்ட்ட போக முடியாது, தாமதமாகும். அதனால ராமன் என்ன பண்ணா, ஹனுமானை அழைத்து, வேற யார் ராமதூதன், ஹனுமான் தானே, ஹனுமானை அழைத்து நீ நேரா பரதன்ட்ட தூது போ, என் தூதுவனாக பரதன்ட்ட போய் நான் வருகிறேன்கிற செய்தியை சொல்லிடு, ஏன்னா இல்லைனா பரதன் வேறு முடிவை எடுத்து விடுவான் என்று தன் தூதுவனாக ஹனுமானை நந்தி கிராமத்தில் உள்ள பரதனை நோக்கி அனுப்புகிறான். ஹனுமானும் கரெக்டா நந்தி கிராமத்துக்கு வந்துடுறார். அதுக்குள்ள பரதன் என்ன பண்ணிட்டான், ஜோதிடர்கள்ட்ட எல்லாம் கேட்கறான், ராமன் புறப்பட்டு போய் 14 வருஷம் பூர்த்தி ஆயிடுத்தான்னு கேட்கறான். அவர்களும் ஆமா இன்னையோட பூர்த்தி ஆயிடுதுன்னு சொல்றா. அப்படின்னா ராமன் திரும்பி வரவில்லை. ராமன் இல்லாத அயோத்தியில் இனி நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன், தயவு செஞ்சு இதை வந்து சூசைடு தற்கொலைன்னு தப்பா நினைச்சிடாதீங்க, இதெல்லாம் பக்தியின் உயர்ந்த நிலை. சில பேர் உடனே பரதன் இப்படி பண்றானே, இவர் உலகியல்ல ஏதோ ஒரு விஷயத்துல தோத்து போனதுக்காக வேறொரு தப்பான முடிவெடுக்கிறது வேற, ராமன் மீது உள்ள பக்தியின் உச்சத்தை தொட்டு அதனாலே ராமன் இல்லாத வாழ்வு வேண்டான்னு அவன் முடிவெடுக்கிறது வேற. அதனால பரதன் கொள்ளிக்கட்டையை கையில எடுத்துட்டான், அக்னியில குதிக்க போறான். அந்த சமயம் அங்கே ஹனுமான் பறந்து வருகிறார். பறந்து வந்து ராமன் வந்தான், ஐயன் வந்தனன், ஆரியன் வந்தனன் என்று ராமனுடைய வருகையை சொன்னார். ராம சரித்திரத்தை பரதனுக்கு பாடுகிறார். அதை கேட்டு பரதன் அப்படியே மெய்சிலிர்த்து போனான், ஹனுமானை ஆற தழுவி கொண்டான், ஹனுமானும் பரதனை தழுவி கொண்டார். இப்போ பரதனை தழுவியபடி சந்தோஷப்பட்டு ஹனுமான் சில வார்த்தைகள் சொல்றார். எங்கேந்து, நந்தி கிராமத்திலேந்து. நந்தி கிராமத்தில் இருந்தபடி பரதனை புகழ்ந்து ஹனுமான் சொல்ற வார்த்தைய பிரயாகை பரத்வாஜர் ஆசிரமத்தில் இருந்து ராமன் கேட்டு புன்னகை செய்கிறான். அற்புதமான ஸ்லோகம் இது, 31வது ஸ்லோகம், உங்கள் உள்ளத்திரையில் காட்சி. ராமதூதனா நந்தி கிராமத்துக்கு வந்த ஹனுமான் ராமன் வராங்கிற செய்தியை பரதன்ட்ட சொல்லி அங்கேந்து ராமனை துதி செய்கிறார். அந்த துதியை பரத்வாஜர் ஆசிரமம் பிரயாகையில் இருந்தபடி ராமன் கேட்டு புன்னகை செய்கிறான். வாருங்கள் ஸ்லோகத்தை அனுபவிப்போம். சீதாயை பவதே நமோ நம இதம் பிராத்ரே ச ராம பிரபோ யாத்தேனே மம வால வன்ஹி மனக சீதம் சுதாம்சோரபி யோ ராஜ்யம் வியவதூயதே பதரத ஸ்ரீபாதுகேவா பபு இத்யாகர்ண்ய ஹனுமதோ கிரமஹோ மந்தம் விதத்சே ஸ்மிதம். இப்போ ஹனுமானுக்கு பேரானந்தமா, என்ன பேரானந்தம்னா, இந்த பரதனை போல ஒரு பக்தனை காணும் பாக்கியத்தை ராமன் நமக்கு கொடுத்துருக்காதே. எப்பேற்பட்ட ராம பக்தனா இருக்கான் பரதன். ராமன் வருகிறான்னு சொன்னதும் மூர்ச்சை அடைந்து மயங்கியே கீழே விழுந்துட்டான். மீண்டும் எழுந்தவன் அந்த ராமநாமத்தை சொன்ன ஹனுமானை ஆற தழுவி கொண்டான். பரதனுடைய உடம்புல பார்த்தா அப்படியே மெய் சிலிர்த்து ரோமங்கள்லாம் எழுந்து நிக்கிறதான் ஹனுமான் பாடி அந்த ராமநாமத்தை கேட்டு. ஹனுமானுக்கோ பரதனுடைய பக்தியை பார்த்து ரோமங்கள்லாம் எழுந்து நிக்கிறது. அப்படி மெய் சிலிர்த்த நிலையில் ஒருவரை ஒருவர் ஆலிங்கனம் பண்ணிக்கொள்கிறார்கள். அப்ப ஹனுமான் ராமனுக்கு நன்றி சொல்றாராம். ஒருவேளை ராமன் எல்லாரோடையும் சேர்ந்து வரும்போது ஹனுமானையும் அழிச்சுன்னு வந்திருந்தா பரதனுடைய பக்தியின் பெருமையை ஹனுமான் பார்த்திருக்க முடியுமான்னு நமக்கு தெரியாது. ஆனா இப்ப ஹனுமானை மட்டும் தனியா அனுப்பினதுனால, அந்த ராமன் வருகை என்னும் அந்த செய்தியை ஹனுமான் சொன்னதுனால பரதன் எப்படியெல்லாம் ஆனந்தப்படுறான், அதை காணும் அந்த பாக்கியம் அவருக்கு கிடைச்சிடுத்து இல்லையா. இங்கேந்து நமஸ்காரங்கிற ராமா நன்றி. இப்படி ஒரு ராம பக்தனை ஹனுமான் சொல்றார், நான் தான் பெரிய ராம பக்தன் நினைச்சேன், என்னை விஞ்சிய ஒரு ராம பக்தன் பரதன் இருக்கான் என்பதை எனக்கு நீ காட்டி விட்டாயே, உனக்கு நமஸ்காரம். முதல்ல யாருக்குன்னா சீதைக்கு, ஏன்னா பிராட்டியை சொல்லிட்டு தான் பெருமாளை சொல்லணும். அதனாலதான் பாருங்க இந்த எபிசோடு சைதாப்பேட்டை பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் திருக்கோவில்ல அலர்மேல் மங்கை தாயார் சன்னதியில உட்காந்து சொல்றோம், ஏன்னா தாயாருக்கு அப்புறம் தான் பெருமாள். அதனால சீதாயை பவதே நமோ நம இதம் பிராத்ரேச்ச ராம பிரபோ, சீதாயை சீதைக்கு நமஸ்காரம், பவதே ராமா உனக்கு நமஸ்காரம், நமோ நமஹா இதம் பிராத்ரேச்ச அந்த ராமனுடைய தம்பி பரதனுக்கு நமஸ்காரம், சீதைக்கு நமஸ்காரம், ராமனுக்கு நமஸ்காரம், ராமனுடைய தம்பி பரதனுக்கு நமஸ்காரம். ராமனுக்கு ஏன் நமஸ்காரம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும், ஹனுமான் ராம பக்தர்.
சீதைக்கு ஏன் நமஸ்காரம்னா, ஒரு நன்றி சொல்றாராம், பரதன் கையில் உள்ள நெருப்பாகிய கொள்ளிக்கட்டைய நான் அணைச்சேன், ஆனா என் வால்ல இருந்த நெருப்பை அணைத்து கொடுத்தவள் சீதை தானே. அப்போது யாத்தேனே மலம வால வந்திம் அனகா சீதாம் சுதாம் ஷோரபி, சந்திரனை விட குளிர்ந்திருக்கும்படியாக என் வாலில் இருக்கும் நெருப்பு அதை தனித்து சந்திரனை விட குளிர்ந்திருக்கும்படியாக ஆக்கினாளே சீதை. அந்த சீதைக்கு நமஸ்காரம். இந்த பரதன் எப்படிப்பட்டவன்னா, யோ ராஜ்யம் வியவதூய, இந்த ராஜ்யம் வேண்டான்னு அம்மா வரம் கேட்டு அப்பா கொடுத்து அவனுக்கு கரெக்டா பர்ஃபெக்டா ராஜ்யம் வந்துருத்து, ஆனாலும் அந்த ராஜ்யம் எனக்கு முக்கியமில்லை, ராமனுக்கு தொண்டு செய்யும் கைங்கரிய சாம்ராஜ்யம் தான் வேண்டும்னு ஆசைப்பட்டு தே பதரதகா, ராமன் திருவடிகளையே வணங்கி 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 ராமன் திருவடிகளையே வணங்கி ராமன் திருவடிகளோடு சேர்ந்து ராமன் திருவடிகளை விட்டு பிரியாமல் ஸ்ரீ பாதுகா ஏவ ஆபபௌ, ராமனுடைய பாதுகையாகவே ஆயிட்டான் பரதன். பாதுகையை பூஜித்தது மட்டுமில்ல, ராமனுடைய பாதுகையே பூஜித்து ராமன் திருவடிகளிலேயே ஈடுபட்டு ராமனுடைய பாதுகையாகவே அந்த பரதன் ஆகிவிட்டானே, அந்த பரதனுக்கு நமஸ்காரம். அப்போ ராமனுக்கு நமஸ்காரம். என் வாலில் எரிந்த அந்த நெருப்பு, அவன் ராவணன் வச்ச நெருப்பு இலங்கையில் இருக்கும்போது, அந்த நெருப்பு சந்திரனை விட குளிர்ந்து இருக்கும்படி ஆக்கிய சீதைக்கு நமஸ்காரம். இன்று ராமனையே பூஜித்து ராஜ்யத்தை துறந்து ராம பாதுகையாகவே ஆனானே அந்த பரதனுக்கு நமஸ்காரம்னு. இது எங்கேருந்து, இதி ஆகர்ண்ய ஹனுமதோ கிரமஹோ, ஹனுமான் நந்தி கிராமத்திலிருந்து ஒலி எழுப்ப ஆகர்ண்ய, அந்த ஒலி பிரயாகையில பரத்வாஜ ஆசிரமத்தில் இருக்கும் ராமன் காதில் விழுகிறது. அப்படின்னா இதுல ரெண்டு விஷயம், ஒன்று ஹனுமான் அவ்வளவு ஆனந்தத்தின் மிகுதியில அவ்வளவு சத்தமா சொல்லியிருக்கார் நந்தி கிராமத்தில் இருந்து பிரயாகை வரை கேட்கும்படி, இன்னொன்னு அவர் சத்தமா சொல்ல வேண்டாம், ஹனுமான் மனசுல நினைச்சாலே அதை ராமன் உள்வாங்கிப்பானே, ராமவீரனுக்கு புரியாதா என்ன, அப்ப ஹனுமான் இன்னதுதான் உணர்ந்தான் என்று ஹனுமான் உள்ளத்தில் நினைத்ததை அப்படியே ராமன் காதால் கேட்டு அதை எண்ணி புன்னகை செய்தானே. இரமகோ மந்தம் விதத்சே ஸ்மிதம், அதை கேட்டுத்தான் ராமா நீ புன்னகை செய்தாய் போலும், அந்த புன்னகையைத்தான் இப்போது வடுவூரிலே எங்களுக்கு காட்டுகிறாய்னு வர்ணிக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்போ விஷயம் இதுதான், ஹனுமான் அங்கே போனார் நந்தி கிராமத்துக்கு, ராம ராமன்னு ராமநாமம் பாடி ராமன் வருகையே பரதனுக்கு சொன்னார். அதை கேட்டு பரதன் மயங்கி விழுந்ததும் அவன் பக்தியை பார்த்து வியந்து, அச்சோ இப்படிப்பட்ட ஒரு பக்தனை சந்திக்கும் பாக்கியத்தை ராமன் தானே எனக்கு கொடுத்தான், அந்த ராமனுக்கு நமஸ்காரம், என் வாலில் உள்ள நெருப்பை சந்திரனை விட குளிர்ந்து போகும்படி செய்த சீதைக்கு நமஸ்காரம், ராமனுடைய திருவடிகளை வணங்கி ராஜ்யத்தை தொடர்ந்து ராம பாதுகையாகவே ஆன பரதனுக்கு நமஸ்காரம் என்று இப்படி துதி செய்ய, அந்த துதி நந்தி கிராமத்திலேருந்து புறப்பட்டு வந்து பிரயாகேல பரத்வாஜராஷ்டிரமத்திலே விருந்து உண்ட ராமன் காதில் வந்து கேட்க அதை எண்ணி ராமன் புன்னகை செய்தான். இப்போ மூன்று விஷயம், இங்கே புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ஹனுமானுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு ராமன் பூத்த புன்னகை இது. ஏன்னா பரதனுடைய பக்தியை பார்த்து ஹனுமான் வியந்தாரே, ராமன் அதுக்குத்தான் ஹனுமான் அனுப்பியிருக்கான், பரதனுடைய பக்தியின் பெருமையை இவர் புரிஞ்சுக்கட்டோன்னு சரியா புரிந்து கொண்டு ஹனுமான் பேசுறானே, ஆகா பரதனுடைய பக்தி எப்பேற்பட்டது, அதை ஹனுமான் எப்படி ரசிக்கிறான், அதை எண்ணி ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். ரெண்டு, இந்த புன்னகை நமக்கு உணர்த்துற தத்துவம் என்னன்னா, ஒரு பக்தனுக்கு எது பெரிய ஆனந்தம்னா இன்னொரு பக்தனை சந்திப்பது தான் ஆனந்தம். ஏன்னா என்னைக்குமே நம்மாழ்வாரை தான் ஆசைப்பட்டார், நம்மாழ்வார் வைகுண்டத்துல போய் பெருமாளை அடையணும்னு ஆசைப்படலை, கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணி மூப்பு இறப்பற்று ஒளிக்கொண்ட சோதியுமாய் உடன் கூடுவது என்று கொலோ துளிக்கின்ற வாணி நீளம் சுடராடி சங்கேந்தி அழிக்கின்ற மாயப்பிரான் அடியார் குழாங்களையே, அந்த பகவானுடைய அடியார் குழாங்கள் வைகுண்டத்துல இருக்கா, நித்தியசூரிகள் முக்தாத்மாக்கள் அவர்களோடு சேர்ந்து பகவானை அனுபவிக்கணும். அப்போ ஹனுமானுக்கு பரதனுடைய ராமபக்தியை கண்டால் ஆனந்தம், பரதனுக்கு ஹனுமான் பாடும் ராமநாமத்தை கேட்டால் ஆனந்தம். இது போலதான் ஒவ்வொரு பக்தருக்கும் இன்னொரு பக்தரை காணும் போதுதான் ஆனந்தம். நாம மட்டும் பெருமாளோடு இருப்பது ஆனந்தம் கிடையாது, பக்தர்களோடு சேர்ந்து இருப்பதுதான் ஆனந்தம். அது இந்த புன்னகை உணர்த்தக்கூடிய செய்தி. அதனாலதான் ராமன் என்ன பண்ணான், தன்கிட்ட இருந்த ஹனுமான பக்தனான பரதன்ட்ட அனுப்பி வச்சான், அங்கே போய் பரதனை பார், இந்த ரெண்டு பக்தர்கள் இணைவதுதான் ஆனந்தம். இதே வில்லூர் சுவாமி அவருடைய மஞ்சு ராமாயணம்ங்கிற ராமாயணத்துல இதை இன்னும் வேற கோணத்துல சொல்றார், அத பரஸ்பர கண்டகிதேன தௌ சுபசுஷா வபுஷா நனு கீலி தௌன்னர், அதாவது பரதனும் ஹனுமானும் அந்த பக்தியில ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டார்களா, அவளை பிரிக்க முடியலையா, ஒருத்தரோடு ஒருத்தர் ஆணி அடித்த மாதிரி ஆயிட்டாலும், யாருப்பா கொண்டு வந்து ஹனுமானுக்கும் பரதனுக்கும் ஒருவர் மீது ஒருவர் ஆணியா அடிச்சா அப்படின்னா, ராமநாமம் ஹனுமான் பாட அதை கேட்டு பரதனுக்கு ரோமங்கள் எழுந்து நின்னுதா,
பரதனுடைய பக்தியை பார்த்து ஹனுமானுடைய ரோமங்கள் எழுந்து நின்னதா, இந்த ரோமங்களே ஆணிகளாக மாறி ஒருவரை ஒருவர் அப்படியே சேர்த்து வச்சு கொடுத்து, அதனால ஆணி அடித்த மாதிரி ரெண்டு பேரும் ஆனந்தமாக அணைத்து கொண்டு ராமபக்தி என்னும் அமுத கடலிலே மூழ்கினார்கள். அப்போ பக்தர்கள் இணைவது ஆனந்தம், இது புன்னகை தரும் செய்தி. மூன்றாவது, இந்த புன்னகையை ரசிக்கக்கூடிய அடியார்கள் பெறும் பலன் என்னன்னா, நல்ல சத்சங்கம் கிடைக்கும். அடியார்களோடு கூடியிருந்து பகவத்குணத்தை அனுபவிக்கும் பாக்கியம் கிடைக்கும். இது அடியன் சும்மா சொல்லலை, ஷூட்டிங்கு வந்தோம். பொதுவாக நாங்கள் எந்த ஊருக்கு ஷூட்டிங் போனாலும் நம்ம கேமராமேன் இருவர் தான் நம்முடைய பேச்சை கேட்பார்கள். ஆனால் இங்கே சைதாப்பேட்டையில் பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி திருக்கோவிலில் ஷூட்டிங்கு வந்தோம். அடியார்கள் சத்சங்கமாக இவ்வளோ பேர் உட்காந்து இப்போதே இந்த ஷூட்டிங்கை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அதனால் இந்த ஸ்லோகத்தை சொல்லும் அத்தனை பேருக்கும் இது போன்ற நல்ல அடியார்களோடு சேர்ந்து இருக்கும் பாக்கியம், பக்தர்களோடு சேர்ந்து பகவானை அனுபவிக்கும் பாக்கியம், சத்சங்கம் கிடைக்கும். அது கிடைக்க வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். சீதாயை பவதே நமோ நம இதம் பிராத்ரேச்ச ராமப்பிரபோ யாத்தேனே மம வால வந்தி மனக சீதாம் சுதாம்சோரபி யோ ராஜ்யம் வியவதூயதே பதரத ஸ்ரீபாது கேவா பபௌ இத்யாகர்ண்ய ஹனுமதோ கிரமஹோ மந்தம் விதத்சே ஸ்மிதம் என்று சொல்வோம். சத்சங்கத்திலே சேர்வோம். நன்றி, வணக்கம்.